வீவர்ஸ் வணக்கம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் ஒரு பீர்க்கங்காயை வச்சு ஒரு பொரியல் செய்து காட்டுறேன். நான் ஆல்ரெடி வந்து பீர்க்கங்காயை வச்சு பீர்க்கங்காய் வட்டிச்சதுன்னு கேரளா ஸ்டைல் ஒன்று போட்டிருக்கேன். இது வந்து முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். பீர்க்கங்காயை எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அதை வெட்டி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் முதல் எடுத்துக்கோங்க. பொடிசு பொடிசாக நறுக்கிக்கோங்க. இதில் ஒரு பொட்டு தண்ணி சேர்க்காத ஒரு பீர்க்கங்காய் பொரியல் நம்ம இப்போ இன்றைக்கி செய்ய போகிறது. விவர்ஸ், இந்த பீர்க்கங்காயில் இருக்க தோல் எல்லாம் எடுத்துருங்க. கட்டியானதாக இருக்காது, நான் பிஞ்சாக இருக்கிறதுனால நல்ல விவர்ஸ் பார்த்துக்கோங்க. பீர்க்கங்காய் வெட்டிட்டோம். அதுக்கு மேலே இந்த ஒரு அரை மூடி தேங்காய் அதையும் போட்டுக்கோங்க. எல்லாமே பச்சைக்கே போடுங்க. அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். ஒரு மூணு பச்சை மிளகாய் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். ஒரு தண்டு கருகப்பிலை போடுறேன். விவஸ் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுருவோம். போட்டுட்டு இந்த இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். இதையெல்லாம் நல்லா பிசைஞ்சுக்குவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீவர்ஸ். இந்த மாதிரி செய்து பாருங்கள், செய்து பார்த்து சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இதில் போட்டிருக்கேன், அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும். இந்த மாதிரி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும். நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இது தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போடுறேன். அதே போல் அரை டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு போடுறேன். ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன் நசுக்கி. ஒரு ரெண்டே ரெண்டு வரமிளகு. பிகாஸ் இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த பீர்க்கங்காயை போட்டுருவோம். விவர்ஸ் இந்த பாருங்கள், இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும், டூ டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சுருவோம். விவர்ஸ் பாருங்களேன், தண்ணி ஊற்றாமலே இதில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. இது தண்ணி உள்ள காய், அதனால் இதில் தண்ணி இருக்குது. ஸோ நம்ம தண்ணியே இல்லாமல் இதை இது பண்ணிக்குவோம். இந்த டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு, இந்த காயும் மெந்திரிச்சு பாருங்களேன். விவர்ஸ் உங்களுக்கு தேவைன்னா மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம், நான் போடலை. ரொம்ப இந்த தேங்காய் எண்ணெய்க்கும் இந்த இதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது பார்க்கவே. ஒரே ஒரு முறை இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லா இருக்குது. இன்னும் ஒரு த்ரீ மினிட்ஸ் அந்த தண்ணி வற்றணும், அதுக்காகவே ஓப்பன் பண்ணியே இருக்கட்டும். இப்படியே வச்சுக்கலாம் விவர்ஸ், ரெடி ஆகிருப்பேன். விவர்ஸ் பாருங்கள், பீர்க்கங்காய் பொரியல் ரெடியாக இருக்குது. இது மாதிரி ஒரே ஒரு தடவை செய்து பாருங்கள். விவர்ஸ் இந்த பாருங்கள், பீர்க்கங்காய் பொரியல் ரெடியாக இருக்குது. இதே போல் செய்து பார்த்து சொல்லுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாய் வேணால் நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ சூப்பராக இருக்குது. நீங்களும் இதுவரை செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.